பல் வரிசையில் ஸோ என்ன மாதிரியான மிஸ் அலைன்மெண்ட், அதாவது தவறுதலான அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய டைப்ஸில் உங்களோட டீத் வந்து இருக்கும். ஸோ அந்த டீத் பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பைட். ஒரு சிலருக்கு வந்து ஓப்பன் பைட் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி நம்ம வந்து வாய் வந்து மூடி இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய நாக்கு வந்து தெரிகிற மாதிரியும் காற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வெளியில் போயிட்டு வர மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதாவது டீத் க்ளோஸ் ஆகிருக்கும்போது ஸோ அந்த இடத்துல ஒரு கேப், தட் மீன்ஸ் மேல் வரிசை பற்களுக்கும் கீழ் வரிசை பற்களுக்கும் ஒரு கேப் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பைட்டுன்னு சொல்லுவோம். அதாவது பைட்டில் இருக்கும்போது ஓப்பனாகவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா மிஸ்பிளேஸ்டு டீத், அதாவது ஒரு சில டீத் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் ஒன்றுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்துருக்கிற மாதிரியோ இல்லை சைடாக திரும்பி இருக்கிற மாதிரியோ இந்த மாதிரி மிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கலாம். ஸோ அந்த மிஸ்பிளேஸ்டு டீத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு க்ரூக்குட்னஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பல்வரிசை ரொம்ப நெரிசலாக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டும். அப்புறம் க்ரௌடடாக ஓவராலாக எல்லா டீத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் வந்து கொஞ்சம் பத்தாமல் ஒரு நெருக்கமாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டீத், அதாவது பைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான பற்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் இன் பிட்வீன் டீத். ஸோ மெயினாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இடையில கேப் இருக்குங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும், ஸ்பேஸ் நிறையா இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கடுத்து வந்து கிராஸ் பைட் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் பைட்னா என்ன, அதாவது முன்வரிசை பை, முன்னாடி கிராஸ் பைட், ஃப்ரண்ட் ஆன்டீரியர் கிராஸ் பைட் அப்படின்னு சொல்லுவோம். முன் வரிசையில் இருக்கக்கூடிய பற்களோட கிராஸ் பைட்டும் இதில் வந்து அடங்கும், பின் வரிசையில் இருக்கக்கூடிய கிராஸ் பைட்டும் நமக்கு வந்து அடங்கும். ஸோ எப்படி அப்படின்னா ஸோ மேல்தாடையோட பற்கள் வந்து கீழ்த்தாடையோட பற்களை விட கொஞ்சம் முன்னாடி வந்து வந்து பார்த்திங்கன்னா பைட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ மேல்தாடையோட பற்கள் உள்ளே போயிட்டும் கீழ்த்தாடையோட பற்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புறமாகவும் வந்திருக்கிறது வந்து கிராஸ் பைட்டுன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக்காக வந்து இருக்கக்கூடிய பல்வரிசையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கிளிப் ட்ரீட்மெண்ட் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம்.